اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء السلام عليكم ورحمة الله கணேயத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்முடைய நிலைப்பாடுகளையும் மற்றவர்கள் நமக்கு எதிராக எடுத்து வைக்கின்ற அர்த்தமற்ற வாதங்களை மார்க்க அறிஞர்களை உருவாக்கி உலமாக்களை உருவாக்கி முழு தமிழகத்திற்கும் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு ஊர், கற்றறிந்த உலமாக்கள் நிறைந்திருக்கிற இந்த ஊரில் நாம் இன்று எடுத்து வைக்கின்ற வாதங்கள் எல்லாம் அவர்களுடைய காதுகளுக்கும் நிச்சயமாக சென்றடையும், சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே உலமாக்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற இந்த ஊரிலே, உலமாக்களை எல்லாம் உற்பத்தி செய்கிற இந்த ஊரிலே அவர் சேர்த்து சில செய்திகளை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாய மக்களாகிய நம்மிடத்திலே நம்மிடையே பலவிதமான கொள்கை குழப்பங்கள் முரண்பாடுகள் சமீப காலமாக அதிகரித்திருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அதிகரித்திருக்கின்ற நேரத்திலே நம்முடைய பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள், எதிர்க்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், உலமா சபையினர்கள், தப்லீக் ஜமாத்தினர்கள், அதனுடைய மர்க்கஸ்களை நடத்தக்கூடிய பிரமுகர்கள் எத்தகைய மாதங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள்? நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் ஒரு செய்தியை சொல்கிறோம், அவர்கள் வேறொரு செய்தியை சொல்கிறார்கள். நாங்கள் சொல்வதை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை நாங்கள் மறுக்கிறோம். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது மார்க்க அறிஞர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாங்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்களுக்கான ஆதாரங்களை உங்களிடத்தில் வந்து எடுத்து வைக்க வேண்டும். மாற்று கருத்துடையவர்கள் எதை சொல்கிறார்களோ அது தவறு என்று சொன்னால் இன்னென்ன காரணங்களால் இது தவறு என்று அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் மார்க்க அறிஞர்கள் செய்ய வேண்டிய, சமுதாய தலைவர்கள் செய்ய வேண்டிய, மார்க்கத்தில் அக்கறை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? நாம் இப்படி ஒரு பிரச்சாரத்தை முடுக்கி விடும் பொழுது, ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது, நம்முடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்கிற வகையிலே பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பொழுது அவர்கள் என்ன வாதத்தை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள் தெரியுமா? எதை எடுத்து வைக்க கூடாதோ அதை எடுத்து வைக்கிறார்கள். எதை எடுத்து வைப்பது மார்க்கத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லையோ அத்தகைய அர்த்தமற்ற உளறல்களைத்தான் தங்களுடைய வாதங்களாக எடுத்து வைக்கிறார்கள். உங்களிடத்தில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த கூட்டத்திற்கு நீங்கள் போகாதீர்கள். ஏன் போகக்கூடாது? அவர்களை அந்த ஊரில் வெற்றி விட்டார்கள், இந்த ஊரில் வெற்றி விட்டார்கள், அந்த அவர்களுக்கு தடை, இங்கே இவர்களுக்கு தடை, அந்த நாட்டிலிருந்து பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க. வாதம் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது சரி சரி இல்லை அது சொல்லுங்க, இன்னென்ன தப்பான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று அது சொல்லுங்க, நாங்க சொல்வது எப்படி தவறு என்று இருக்கிறதோ அதை நீங்க ஒரு பிரசுரம் போட்டு நீங்க விநியோகம் பண்ணுங்க, நீங்க ஒரு மேடையை போட்டுக்கொண்டு இன்னென்ன விஷயங்களை தப்பு தப்பாக சொன்னார்கள் என்று அம்பலப்படுத்துங்கள். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க? அவங்கள வந்து அந்த ஊர்ல வருகிட்டாங்களாம்ல, கும்பகோணத்தில் நுழைய முடியலையாமல, இலங்கையிலிருந்து அனுப்பி விட்டாங்களாமல, துபாய்க்கே போக முடியலையாமல்,
இது மார்க்கத்தில் ஒரு ஆதாரமா? ஒருத்தரை வந்து விரட்டி விட்டுறதுனால அது பொய்யா போயிருமா? அப்படி பார்த்தீர்களே, ஆனால் எந்த நபிமார்கள் விரட்டப்படவில்லை? இவர்கள் மார்க்கத்தை சொல்லுகிறார்களா, மனோ இச்சை எப்படி பேசுகிறார்களா? நபிமார்கள் சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டார்களா இல்லையா? அவர்களுடைய பிரச்சாரம் தடுக்கப்பட்டதா இல்லையா? அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதா இல்லையா? அபகரிக்கப்பட்டதா இல்லையா? அடித்து உதைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்களா இல்லையா? சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் செய்யப்பட்டார்களா இல்லையா? உங்கள் வாதம் எப்படி அதெல்லாம் தவறா? விரட்டி விட்டா தவறா போயிருமா? மார்க்கத்தை அறியாதவன், வட்டி வாங்குறவன், பள்ளிவாசலுக்கு வராதவன், தண்ணி அடிக்கிறவன், மூட முட்டாள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நாலு ரவுடிகளை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே தப்பா போயிருமா? அது மார்க்க அறிஞர்கள், மார்க் சமுதாய தலைவர்கள் என்ன வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும்? இவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இவங்க குரானுக்கு மாற்றமா பேசுறாங்க அப்படி எடுத்து புள்ளி விவரத்தை போடுங்க. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொற்பொழிவுகளுக்கு சொற்களுக்கும் செயல்களுக்கும் முரணாக செயல்படுகிறார்கள் என்று ஆதாரங்களை அள்ளி போடுங்க. மக்கள் வரமாட்டாங்க. எதை எடுத்து வைக்கிறீங்க? தடுக்கிறாங்க, விரட்டுறாங்க, அங்க போக முடியல, இங்க போக முடியல. இது மார்க்க ஆதாரமா? உலமாக்களும் சிந்திக்க வேண்டும், தூண்டிவிடக்கூடிய சமுதாய தலைவர்களும் சிந்திக்க வேண்டும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நடுநிலையான மக்களும் சிந்திக்க வேண்டும். ஒரு செய்திக்கு ஏற்படுகிற எதிர்ப்பை வைத்துத்தான் அது சரி தவறு என்று தீர்மானிக்க வேண்டுமா? அப்படி பார்த்தால் நம்முடைய பாபர் மசூதி இடித்து விட்டார்களே, அதனால பள்ளிவாசல் தப்ப போயிருமா? நமக்கு சொந்தமான ஒரு பாபர் மசூதி கொஞ்சம் பேர் சேர்ந்து இடிச்சு விட்டாங்க, இப்ப என்ன பண்றது? பாபர் மசூதி இடிச்சாச்சு, போங்கடா, உங்க மார்க்க சரியா இருந்தா இடிச்சிருப்பாங்களான்னு கேட்க முடியுமா? பாபர் மசூதி இடித்ததால் பள்ளிவாசல் தப்புண்டாயிருமா? நம்ம பிடிச்சி வெட்டிட்டதுனால நம்ம சூழல் தப்புண்டாயிருமா? அப்ப அசத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதும் சில நேரங்களில் சத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதும் மாறி மாறி நடக்கக்கூடிய காரியம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது பத்ர் போரிலே சஹாபாக்கள் வெற்றி பெறுகிறார்கள், உஹத் போரிலே கடுமையான சேதம் ஏற்படுகிறது, அப்படி கலங்கி நிற்கிறார்கள். யார்? சஹாபாக்கள். என்னடா இது, உஹத் பத்ர் போரில் பயங்கரமான வெற்றி அல்லாஹ் தந்தான், இந்த உஹத் போரில் இவ்வளவு அடி விழுவுதே? அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், இப்படித்தான் உலகத்தை நான் அமைச்சிருக்கிறேங்கிறான். தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை இப்படித்தான் நான் மாறி மாறி சுழல வைக்கிறேன். மேலே உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேலே போவான், அடிச்சவன் அடி வாங்குவான், அடி வாங்கணும் திருப்பிட்டு அடிப்பான். இப்படித்தான் உலகம் இருக்குமே தவிர இதுக்கு மார்க்கத்தை எடை போடுவதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அப்ப உகது போரில் அடிபட்டதுனால, வெட்டுப்பட்டதுனால 70 மேற்பட்ட சஹாபாக்கள் சகிதானதுனால அது பொய்யா? அது தப்பா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஒரு தக்துலுன நபியீன பிகைரில் ஹக், எத்தனை நபிமார்களை அநியாயமாக கொன்று குவித்தீர்கள் கேட்கிறான். அப்ப நபிமார்கள் போய் மார்க்கத்தை சொல்றாங்க, காலி பண்ணி விட்டாங்க, நபிமார்களை கொண்டு விட்டாங்க. என்ன அர்த்தம்? எதிரிகள் கை ஓங்கி இருக்கிறது, நபி கொல்லப்பட்டு விட்டார். நபி கொல்லப்பட்டதுனால அவர் சொன்ன மெசேஜ் தப்பா? அவர் சொன்னது பொய்யா? அவர் பக்கம் போகக்கூடாதா? என்ன மார்க்க நீங்கள் சொல்கிறீர்கள்? உலமாக்கள் பேசுகிற வாதத்தையா நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள்? இது ஒரு வாதம். அடுத்து என்ன செய்வார்கள்? எதுக்கு இதில் சொல்றேன், ஓலித்தனமான வாதங்களை எல்லாம் சிலர் அம்பலப்படுத்தி விட்டு என்ன விவகாரம் அதை பேசுவோம். வாங்க, விவகாரத்தை பேசதான் இன்னைக்கு இந்த கூட்டம். வேலூர்ல என்ன விவகாரத்தை பேச வேண்டுமோ அந்த விவகாரத்தை உடைச்சு பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? எங்க பக்கம் எவ்வளவு பேர் தெரியுமா? இவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஊரே திரண்டு இருக்கோம் நாங்க. 5 இருப்பானா? 10 இருப்பாங்களா? ஊருக்கு 10 உட்காந்து ஆட்டம் போடுறாங்க, நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கோம்? இதை கேள்விப்படுறீங்களா? ஊர்ல நீங்க ஹக்க மக்கள்கிட்ட சொல்ல போகும்போது நீங்க ஆரம்பத்தில் 10 தான் இருப்பீங்க, 7 தான் இருப்பீங்க, எதிர்ப்பு 700 இருக்கும், 7000 கூட இருக்கும், 70000 கூட இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு 7, இங்க பாரு 70000. இது மார்க்கமா? இது மார்க்க ஒரு முட்டா பைய சொன்னா பரவாயில்ல, ஒரு மார்க்க அறிஞர் இதை சொல்லலாமா? மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களே
அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். விரல் விட்டு என்ற சொன்ன பாத்தில விரல் விட்டு எண்ணக்கூடியவன் ஒரு கொள்கையில் இருந்தான தப்பா, ரொம்ப பேர் இருந்தான சரியா? அப்ப எல்லாம் இந்துக்களா மாறிடுங்க, அதான் ரொம்ப இருக்கிறான். எங்களோட நீங்க ரொம்ப இருக்கிறீ, உங்களோட அவன் ரொம்ப இருக்கிறான். அப்ப இப்ப நாங்க 7 பேரு, சரி நீங்க 7000 பேரு, அவன் 7 லட்சம் இருக்கிறான ஊர்ல. இப்ப என்ன பண்றது? நிறைய பேர் அங்கதான் இருக்கிறாங்க, வாங்க கோயிலை போய் சாமி கும்பிடுவோம். அப்படியா? இல்ல என்ன வாதம்ங்கிறது? ஒரு வாதமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளையில நபிமார்கள்லாம் வருவாங்களாம். எப்படி வருவார்கள்? சில நபிமார்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். நபிமார்களுக்கு பின்னாடி தானே மக்கள் வரணும். சில நபிமார்களுக்கு பின்னால் 1000கணக்கான பேர் வருவார்கள். சில நபிமார்களுக்கு பின்னால் 100கணக்கான பேர் வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 10 பேர் தான் இருப்பார்களாம். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 3 பேர் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி ஒரு ஆள் தான் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், ஓ நபியுன் லைசமாஹு அஹதுன், ஒரு ஆளுமே கூட இருக்க மாட்டாங்களாம். மறுமை நாளில் எழுப்பும் போது ஒவ்வொரு நபியும் தன்னுடைய ஆட்களோடு வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டா சில நபிமார்கள் எப்படி வர்றாங்களா? அவர் மட்டும் வந்து நிக்கிறாரு. என்னப்பா என்ன ஆச்சு? 50 வருஷம் நபி ஆயிருந்து என்ன? 200 வருஷம் உன்னை நபி ஆக்குனா என்ன ரிசல்ட்? ரிசல்ட் நான் தான், யாருமே வரல. நபி சொல்லுவார் அப்படி சொல்லுவாரு, நான் 50 வருஷம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம எல்லாம் சொல்லும் போது தப்பு தவறு வந்துடலாம், நபிட்ட வருமா? இறை தூதர்கள் மாதிரி இஹ்லாச நமக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவு தெளிவான முறையில நபிமார்கள் பேசியும் கூட அவர் சொல்ல கேட்டு ஒரு ஆள் கூட இல்லைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவர் பொண்டாட்டி ஏத்துக்கிறலன்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் ஜோடியா வச்சு வரலாம்ல. பொண்டாட்டி கூட ஏத்துக்கல, புள்ள ஏத்துக்கல, அண்ணன் ஏத்துக்கல, தம்பி ஏத்துக்கல, பெத்த அப்ப ஏத்துக்கல, இப்படி எல்லாம் வந்து தாயாச்சு குறைஞ்சபட்சம் வரலாமல, என் மகனோட வர்றேன்னு தாய் ஏத்துக்கல. அப்ப நபிமார்கள் போய் மார்க்கத்தை சொல்கிறார்கள், அவர்கள் மாத்திரமே வருகிறார்கள். மறுமை நாள்ல ஒரு ஆள் ஏத்துக்கல, 2 பேரோட வருகிறார்கள், 3 பேரோட வருகிறார்கள். இது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? சஹி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இது எதுக்கு சொல்றாங்க? நம்பரை வச்சு தீர்மானிக்க முடியாது. நம்பர் ஒரு பக்கம் அதிகமா இருக்கிற காரணத்தினால் நீங்க சொல்ற வாதம் சரியா? உலமாக்கள் என்ன பேசணும்? இது சரி, இது ஆதாரம், இது தவறு, அதுக்கு இந்த ஆதாரம் என்று பேசணுமே தவிர, எங்க பக்கம் கூடவா உங்க பக்கம் கூடவா, ஓட்டெடுப்பு போடணுமா, இப்படி கேட்பது வந்து மார்க்க அடிப்படையில் இது ஒரு வாதமா? இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாதமானு கேட்கிறேன். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஹின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுலில்லுக்கு அன் சபீலில்லாஹ், இந்த மண்ணுலகில் வசிக்கும் மக்களிலே பெரும்பாலான மக்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உன்னையும் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி, இந்த பூமியில் இருக்கிற மக்களில் பெரும்பான்மை மக்களை பின்பற்றி நீ போனால் உன்னை சேர்த்து கெடுத்து போடுவாங்க. என்ன சொல்றான்? பெரும்பான்மை எங்க இருக்குது? அதிக தலை எங்க இருக்குது? தலையை எண்ணிக்கொண்டு நீங்கள் சத்தியத்தை தீர்மானித்தால் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பல வசனங்களில் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், வலாக்கின் அக்ஸர் அன்னாஸ் லா யஅலமூன், பெரும்பாலான மக்கள் விளங்காதவங்களா இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் அக்ஸர் அன்னாஸ் லா யூமினூன், பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உலாக்கின் அக்சரநாசிலா யஃபஹூன், பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன வாதம்? அதிகமான பேர் எங்கே இருக்கிறவங்களை திசை திருப்பிறார்கள். இந்த சத்திய பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை முடக்குவதற்காக அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம் என்ன? அங்க விரட்டி விட்டாங்கிற வாதம், இங்க அடிச்சு விட்டாங்கிற வாதம். அடுத்த வாதம் என்ன? எங்க பக்கம் கூட உங்க பக்கம் குறைய. இதெல்லாம் மார்க்கத்தில் மறுமையில் ஈடுபடாது. மறுமையில் அல்லாஹ் கேட்கும் போது, நீ ஆண்ட அங்கே இருந்த, அங்கே தான் தலை நிறைய இருந்துச்சு, இங்கே தலை கம்மியாக இருந்துச்சு, அல்லாஹ் ஏத்துக்குருவானா? தலையை வச்சு தீர்மானிக்கிற மாதிரி அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை எண்ணி பார்த்து எல்லாம் புறக்கணிச்சிட்டு போயிருந்தோமே. நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது தலையை எண்ணி பார்த்தா 10 பேர் கூட இல்லை ஆரம்பத்தில், அது தப்பா? அப்போ இது ஒரு வாதம். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? சில பொய்களை அவங்கள்ட்ட கொண்டாந்து பரப்புவாங்க.
என்ன போய் இவங்க அரபு நாட்டில் பணத்தை வாங்கிட்டு பிரச்சனை பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபு நாட்டில் யாருக்கு பணம் வருதான்? நமக்கு பணம் வருதான். அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து பணம் வருது, அரபு நாட்டில் பணம் வருதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்? அமெரிக்காவில இருந்து பணம் வருது. சரி, முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அரபு நாட்டுல பணம் வருது, அரபு நாட்டில இருந்து ஒருத்தருக்கு பணம் வந்ததுனால அவன் சொல்ல தப்பா போயிருமா? அல்ல, அரபு நாட்டுல இருந்து பணம் வரலங்கிறதுனால அவன் சொல்ல ரைட்டா போயிருமா? ஐய், பிரச்சனை என்ன? நீ சொல்ற தொழுகை முறை சரியா, நாங்க சொல்றோம் இப்படித்தான் தொழுகணும், அது சரியா? நீ சொல்லக்கூடிய மார்க்க சட்டம் கொள்கை சரியா, நாங்க சொல்றது சரியா? இதான் விவகாரமே தவிர, அரபு நாட்டுல இருந்து பணம் வருதா வரலையாங்கிறது ஒரு விவகாரமா? அது ஒரு பஞ்சாயத்தா? கிடையாது. ஆனா அதாச்சும் உண்மையா? நிச்சயமா கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கத்திற்கும் இப்படி சொல்வதற்கு முதுகெலும்பு இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பைலாவில் எழுதி வைத்திருக்கிறது, இந்த ஜமாத் ஒரு காலத்திலும் பைலா புஸ்தகம் போட்டிருக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம், சட்ட விதியில் எழுதியிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலும் எந்த வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்தும், எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தும் எந்த ஒரு உதவியையும் கேட்டும் பெறாது, தந்தாலும் பெறாது. இப்படி சொல்ற தைரியம் எவனுக்கும் கிடையாது. எழுதி வச்சிருக்க, எப்படி வெளிநாட்டு அரசாங்கங்கள் தந்தால், வெளிநாட்டு நிறுவனங்கள் தந்தால் உதவி கூட வாங்க கூடாது என்று கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த அரபு நாடுகளில் நடக்கிற அனாச்சாரங்களை, அக்கிரமங்களை அம்பலப்படுத்தக்கூடியவர்களும் நாங்கள் தான். அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால துபாயில இருந்து எங்களுக்கு மீட்டிங் நடத்த முடியாம இருக்கணும் அரபு நாட்டில். ஏன் அரபு நாட்டில் எங்களுக்கு பணம் தந்து ஊக்குவிக்கிறவனா இருந்தா எங்க நிகழ்ச்சிக்கு ஏன் முட்டுக்கட்டை போட்டான்? நாங்கள் வளைய மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், பெட்ரோல் டாலருக்காக வேண்டி நாங்கள் விலை போக மாட்டோம். அரபுகள் செய்கிற அக்கிரமத்தை, அரபுகள் செய்கிற அநியாயத்தை, அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த மேடையிலும் சொல்கிறோம், 25 ஆண்டுகளாக எல்லா மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு எப்படி தருவான்? அரபுகளை திட்டுறவனுக்கு அரபி தருவானா? அவனை விமர்சிக்கிறவனுக்கு எங்களுக்கு அவன் பணம் தருவானா? இன்னும் சொல்ல போனால், வெளிநாடுகளில் பணம் வாங்குறோம் சொல்றாங்களே, அவங்க வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலமா சபை மூலமாக எத்தனை பள்ளி வாசல்கள் கட்டுவதாக சொல்லி வெளிநாட்டிலே நீங்கள் பணம் வாங்கியிருக்கிற மறுக்க இயலுமா? எத்தனை ஊர்களில் நாங்களும் தௌஹீதை சொல்கிறோம் என்று ஒரு பேனரை வைத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு எழுதி மதரசாக்களுக்கு நீங்கள் உதவி வாங்கவில்லை என்று உங்களுக்கு சொல்ல இயலுமா? மதரசாக்கு உதவி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பள்ளி வாசல்களுக்கு உதவி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உமராபாத்திலே கட்டப்பட்டிருக்கிறதெல்லாம் வெளிநாட்டு பணம் இல்லையா? மறுக்க இயலுமா? வேலூருக்கு வெளிநாட்டு பணமே வரல நீங்க சொல்ல இயலுமா? வராத ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தான் வெளிநாட்டு பணம் வரல, வராது, வர முடியாது. இன்னும் அதே போல அமெரிக்காவில இருந்து வருது, அமெரிக்காவில இருந்து நமக்கு பணம் வருதான். யாருக்கு வரும்? ஏன் அமெரிக்காவுக்கு ஆளவட்டம் போடுறாரு அவனுக்கு வரும். எங்க கொள்கை என்ன? தாகத்தில் துடிக்கிற நேரத்தில் கூட அமெரிக்க தண்ணியை குடிக்க கூடாது. எங்க கொள்கை? நாங்கள் என்ன கொள்கை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறோம்? ஒரு காலத்திலும் அமெரிக்க பொருள்களை யூஸ் பண்ணாதீர்கள், அமெரிக்க பொருளை வாங்காதீர்கள், கொக்கோ கோலா பெப்சி போன்ற பானங்களை குடிக்காதீர்கள். ஏனென்றால் அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவன் குண்டு தயாரித்து நம்ம மக்களை அழிக்கிறான். அந்த பாவத்திற்கு துணை போவாதீர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இதை எந்த உலமா சபை சொன்னதில்லை, தபிலீகி சொன்னதில்லை, வேறு எந்த நிறுவனமும் இதை ஒரு கொள்கையாக எடுத்து சொல்லவில்லை. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்றவங்க தான் அமெரிக்காவில், அமெரிக்காவில் எவன் அமெரிக்காவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறான் அவனுக்கு தான் அமெரிக்காவில் ரூபா தருவானா? அமெரிக்க பொருளையும் யூஸ் பண்ணாதங்கிறோம். இஸ்ரேல் இருந்து பணம் வருது, எப்படி கதை? நமக்கு எங்க இருந்து பணம் வருதான்? இஸ்ரேல் இருந்து பணம் வருது. இஸ்ரேல் இருந்து ஏன் வருது? இஸ்ரேல் கொள்கை எந்த கொள்கையை நாங்க சொல்றோம்? இஸ்ரேல் இருந்து பணம் வர்றதா இருந்தால் யார் எங்களை எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு வேண்டாம் வரலாம். ஏன்? அவங்க தான் இஸ்ரேல் கொள்கையை பூரா அப்படி கடைபிடிக்கிறாங்க. நாங்க இஸ்ரேல் கொள்கையை எதிர்க்கிறோம். இஸ்ரேல் கொள்கை என்ன? ஹதீஸ்ல இருந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலிருந்து இஸ்ரேலுடைய கொள்கை என்ன, யூதர்களுடைய, இஸ்ரேலுடைய யூதர் தானே, யூதனுடைய கொள்கை என்ன? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்கள் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன், மற்றும் TNDJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD DVDகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810. யூதனுடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாயிஹி மசாஜித். யஹூதிகள் என்ன செய்கிறார்கள், யூதர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்குகிறார்கள், தர்கா கட்டுகிறார்கள், அதனால் நாசமா போகட்டும். யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யஹூதி கொள்கை என்ன? ஒரு நல்ல ஆள் மூத்தா இதா மாத்த பிஹிமு ரஜுலு சாலிஹு மனவாலா கபரிஹி மஸ்ஜிதா. ஒரு நல்ல மனிதன் மண்டையை போட்டு விட்டால் அவனுடைய கபரை மஸ்ஜிதாக, பள்ளிவாசலாக, வணக்க வழிபாட்டு தலமாக மாற்றி விடுகிறார்கள் என்று யஹூதி கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இந்த கொள்கையை ஆதரிக்கிறவர் யார், எதிர்ப்பவர் யார், தர்காவை ஆதரிப்பவர் யார்? யஹூதி கொள்கை இல்லையாது, யஹூதி தான் தர்கா கட்டினான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லவர்களுக்கு நபிமார்களுக்கும் தர்கா கட்டுறது இஸ்ரேல் கொள்கை, அதை தகர்க்கணும் என்பது தௌஹீத் ஜமாத் கொள்கை. யார் கொள்கைக்கு நெருக்கமா இருக்கிறார்களோ அவங்களுக்கு பணம் வருமா, யார் கொள்கை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு வருமா? தனி மனிதனை வழிபடுவது இஸ்ரேலின் கொள்கை. அந்த இஸ்ரவேலர்களுடைய கொள்கையை தனி மனிதனை துதிக்கக்கூடிய இந்த ஜமாத் அந்த ஜமாத்துக்கு வருமா, இந்த ஜமாத்துக்கு வருமா பணம்? அப்ப இந்த மாதிரி மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்தை சொல்வதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, இது மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்வார்கள். அதுபோக என்ன செய்வார்கள் தெரியுமா? நாம் என்ன சொன்னால், என்ன நாம் சொல்கிறோம் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தால் மக்களுக்கு கோபம் வருமோ, அந்த மாதிரி சில பொய்களையும் வந்து உங்கள்கிட்ட அவுத்து விடுவாங்க. எப்படி விடுவாங்க? இந்த கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க ரசூலுல்லாவை திட்டுவாங்க. அட, ரசூலுல்லா ஒருத்தன் திட்டு முஸ்லீமா இருக்கேயலுமா? நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம மதிக்க மாட்டோமா? நபிகள் நாயகம்னு பிடிக்காது இவங்களுக்கு, நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க, அதனால அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறது யார், அவர்களை மதிக்கிறது யார்? நபிகள் நாயகத்தை நாங்கள் அவமதிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய எந்த கேசட்டில் அப்படி கேட்டீர்கள், எந்த ஒளி நாடாவை வைத்து இப்படி சொல்கிறீர்கள், எங்களுடைய எந்த பிரசுரத்தை பார்த்து விட்டு இப்படி சொல்கிறீர்கள்? ஒண்ணுமே கிடையாது. இந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையில நாங்கள் ஒரு மேடையிலும் ஒரு சந்தர்ப்பத்திலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் எந்த மனுஷனையும் வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, அவங்களுக்கு நிகராக ஒரு மனிதரை நாம் நினைத்து பார்க்க இயலாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, அவர்களை விட்டால் ஒரு தலைவர் நமக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, நாங்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிப்போம், நீங்க அவமதிப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மதிக்கிறார் சொல்லுவீங்க, அவங்க சொல்ல கேட்க மாட்டீங்க. நபிகள் நாயகம் இப்படித்தான் சொன்னாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த இமாம் அது கேட்போம், இந்த அஜர்த்து அது கேட்போம். அப்போ அஜர்த்து சொன்னால் கேட்பீங்க, மௌலானா சொன்னால் கேட்பீங்க, ஹசரத் ஜி சொன்னால் கேட்பீங்க, முஃப்தி சொன்னால் கேட்பீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. எங்கள் கொள்கை என்ன தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொள்கை என்ன தெரியுமா? ஜமாத்தை சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் என்று தெரிந்தால் அதை எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் தூக்கி கடாச வேண்டும். யார் நபியை மதிக்கிறது? இப்ப யார் நபிகள் நாயகத்தை மதிக்கிறது? எங்களுடைய மேடைகளிலே நபிகள் நாயகம் ஒரு மனிதரை பற்றி பேசுவதாக இருந்தால் நபிகள் நாயகத்தான் பேசுவோமே தவிர, உங்களை மாதிரி மகான்கள் பெரியார்கள் அந்த கிசா இந்த கிசாவெல்லாம் விட்டு நபிகள் நாயகத்துடைய அந்த மரியாதையை பங்கு போட்டு கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் சில காரியங்களை எதிர்ப்போம், மௌலூது ஓதுவதை எதிர்ப்போம், மீலாதை எதிர்ப்போம். எதற்கு எதிர்க்கிறோம்? இது மார்க்கத்தில் இல்லைங்கிறதுனால எதிர்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அரபுல ரெண்டு பாட்டை எழுதி அதை படிச்சு அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவங்க சொல்லல, அவங்க அங்கீகரிக்கல. அவங்க காலத்தில் இந்த மௌலூது பாட்டெல்லாம் இல்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி அஜர்த்துமார்கள் வருமானத்துக்காக வேண்டி எழுதுனது மௌலூது கிதாபு. இந்த மௌலூதுன்னு படிக்கிறாங்களே, இந்த மௌலூதுலாம் எதுக்கு எழுதுனது? நம்மளை மாதிரி அஜர்த்துமார்கள் வந்து வருமானத்துக்காக வேண்டி பணக்காரனுக்கு ஒரு மௌலூது ஓதுவாங்க, ஏழைக்கு ஒரு மௌலூது ஓதுவாங்க, கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி நீட்டுவாங்க, கம்மியாக காசு கொடுத்து 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டி 300 வருஷத்துக்கு முந்தி அரபுல 2-3 பாட்டு எழுதி வைத்துக் கொண்டு மௌலூதுன்னு சொன்னாங்க. அதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்று நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அதனால் எதிர்க்கிறோம். ஏன் மீளாத எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா? கொண்டாடினாங்களா? அவங்க மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? அது கிறிஸ்துவ சமுதாய பழக்கம். அவங்க தான் இயேசுநாதர் பிறந்ததை வைத்து அவங்களுடைய ஆண்டுகளை கிபி கிமு என்று வகுத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆண்டு அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப நமக்கு பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு கொண்டாட்டமும் இஸ்லாத்தில் கிடையாது. அதனால என்ன பண்றோம்? இது இல்லைன்னு சொல்றோம். எது இல்லை? மீலாது இல்லை, மௌலூது இல்லைங்கிறோம். மீலாது ஊர்வலம்னு மீலாது கூட்டம் போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. மீலாது விழாக்களுக்கு போனீங்கன்னா பேசக்கூடிய அஜர்த்து என்ன பண்ணுவாரு? அவருக்கு முதல்ல ரூபா 1000 ரூபா அனுப்பினா தான் வருவார். அந்த காலத்தில் இப்ப 2000-3000 ஆகிவிட்டாங்க. தந்தி மணி ஆட்ட ரூபா அனுப்புங்க, அஜர்த்து வந்துருவாரு. வந்து என்ன பேசணு? மீலாதுன்னா ரசூலுல்லா பத்தி பேசணும்ல? பேச மாட்டாங்க. ஜோப்பு சொல்லி, கதை சொல்லி, அங்கே இருக்கிற ஜமாத்து முத்தவல்லியை புகழ்ந்து, முத்தவல்லி இவரை புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேச மாட்டாங்க. இதுதான் மீலாது விழா. ஊர்வலம் போவாங்க, மீலாது ஊர்வலம். நாலு வகுத்து தொழுக வரைக்கும் போய்கிட்டு இருக்கும், ஊர்வலம் போய்கிட்டே இருப்பாங்க. பள்ளியாசை பக்கத்தில் போக மாட்டாங்க. லொகருக்கு ஆரம்பிப்பான், 12 மணிக்கு ஊர்வலத்தை ஆரம்பிப்பான். லொகருக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது கொண்டாடுறது இவருக்கு தொழுவ கடமையா? போய்கிட்டே இருக்கும். இஷாவுக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே கடற்கரையில் போய் நிற்கும், மெரினா பீச்சில் வந்து முடியும். இதான் மீலாது விழாவா? இதான் ரசூலுல்லா கொண்டாடுற முறையா? இதான் ரசூலுல்லா மதிக்கிறதா? இதான் நபிகள் நாயகத்தின் மீது வைக்கிற அன்பா? இதெல்லாம் எவனிடமிருந்து கற்றுக்கொண்ட காட்டு மிராண்டித்தனங்கள். இதை சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்ப இந்த மாதிரி காரியங்களை நம்ம மறுக்கிறதுனால நமக்கு என்ன செய்வாங்க? இவங்க நபிகள் நாயகத்தை மதிக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை சொல்லி உலகமே அதுக்கு மாற்றமா சொன்னாலும் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இது. நாங்களே நபிகள் நாயகத்துக்கு மாற்றமா சொன்னாலும் சட்டையை பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவர்கள்ட்ட அவுளியாக்களை எந்த அவுளியா நாங்கள் திட்டினோம்? தர்கா கட்டாதுன்னு சொல்லுவோம். அவுளியாவையெல்லாம் அவுளியா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல அடங்கியிருக்காருன்னா அவர் அவுளியான்னு நமக்கு தெரியுமா? அவர் மகாண்டு நமக்கு தெரியுமா? யார் யார் இந்த பக்கத்தில் இந்த பாம்பு இந்த உட்காந்துருக்கா? பாம்பு அவுளியா இடம் தான் உட்காந்துருக்காங்கல்ல, இதப்பில் சேரப்பட்டு உட்காந்துருக்காங்களே, அந்த இடத்துக்கு பேர் என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு அவுளியா, பாம்பு அடக்கம் பண்ணி வச்சு பாம்புக்கு தர்கா இருந்த இடம் அது.
அதுக்கு வந்து மக்கள் உட்கார்ந்து பேசி கேட்கிற இடமா மாறி இருக்குது. பாம்பு அடக்கி வச்சுக்கிட்டு அதை அவுளியான்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் யார் யார் அவுளியாண்டாங்க, எத்தனை கழுத அவுளியாவாக இருக்குமோ, எத்தனை நாய் அவுளியாவாக இருக்குமோ, எத்தனை சைத்தா அவுளியாவாக இருக்குமோ, எத்தனை நல்ல மனுஷன் இருப்பானு யாருக்கு தெரியாது. இந்த அடக்கப்பட்டிருக்கிறதுல வந்து பலதரப்பட்டது இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதில் நம்ம என்ன செய்கிறோம், அதில் அடக்கி இருக்கிற ஆட்களை பற்றி எங்களுக்கு விவகாரம் இல்லை, நல்ல மனுஷன் வச்சுக்கிடுவோம். தர்கா கட்டலாமா, சந்தன கூட எடுக்கலாமா, சந்தனத்தை பூசலாமா, அங்கே போய் கும்பிடு போடலாமா, உண்டியல் வைக்கலாமா, கொடிமரம் ஏற்றலாமா, இதுதான் பஞ்சாயத்து. இது இதை பேசு, கூடுமா கூடாதா, இதை சொல்ல போனால் அவ்வளியாவை திட்டுறாங்க. இதெல்லாம் நானாக சொல்கிறேன், நபிகள் நாயகம் செல்லதா செல்ல சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மருமகனை கூப்பிட்றாங்க, அழிய கூப்பிட்றாங்க, உயரமாக இருக்கிற கபரெல்லாம் இடிச்சுட்டு வாங்குறாங்க, அவரும் இடிச்சுட்டு வர்றாரு. இது சஹீஹ் முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா ததா அலல் வதி கபர முஸ்லிமன் இல்லா சவைதஹு, உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் தரமட்டமாக்காமல் விடாத. இதான ரசூலுல்லாஹி கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபுனல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சமாதி கட்டக்கூடாதுன்ட்டாங்க. கட்டாது, கட்டினா இடி, அதில் கும்பிடு போடாது, சந்தனம் பூசாது, தேர் இழுக்காது, உண்டியல் வைக்காது, அங்கே போய் நேர்ச்சி செய்யாது, கோரிக்கை வைக்காது, பிரார்த்தனை செய்யாது, அல்லாட்ட கேள் எல்லாத்தையும் இப்படி சொன்ன அவுளியாவில் திட்டுறதா? இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம்? இதை அல்லாவும் சொல்கிறோம், அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க, அதனால சொல்கிறோம். நாங்களாம் கையில் மடியில் போட்டு இட்டு கட்டியாக சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை உசுப்பி விடுவதற்காக வேண்டி என்ன சொல்கிறது, அவுளியாவை திட்டுறோம். அப்போ தான் கோவம் ஒரு நாலு பேருக்கு, விளங்காத மக்கள் இருப்பாங்களே, ஓ அவுளியாவை திட்டுறாங்களே இவங்க, அப்போ அடிக்க வேண்டியதான். ரசூலாவை திட்டுறாங்களே, கொல்ல வேண்டியதான். மக்களை உசுப்பி விடுவதற்காக வேண்டி நம்ம சொல்லாத சொன்னதாக சொல்லி பலவிதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த உலமாக்கள் வேலூர்ல உள்ள பாக்கியாத்து உலமாக்களுக்கும் சேர்த்து, மேல் விசாரத்தில் இருக்கிற முஃப்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைகூவலாக சொல்கிறேன், இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் சரி, 25 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி, இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூர்லேயே பகிரங்கமான மேடை போட்டு மக்கள் மத்தியில் நீங்க சொல்ற சரி என்று நிரூபிக்க தயாரா? நாங்க தயார். 25 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். அவங்க கேட்டோன்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க, மேடையை போட்டு கேட்ட சட்டையை பிடிச்சு நிப்பாட்டுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க. பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், எந்த உளமா வேண்டாம் கொண்டு வா, நீங்க சொல்றது பொய், நீங்க ஓர கத்தம் பாத்தியா மூழுது தட்டு தாயத்து கொடிமரம் சந்தாக்கு எல்லாம் என்ன பேசுவா, மதுகபு தரிக்கா பீரு முறியுது என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது குரான்ல இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்க தயார். நீங்கள் தயாரா? இந்த அறைகூவலை எங்க வச்சு விடுறேன், உலமாக்கள் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை, உலமாக்கள் நிறைந்திருக்கிற கோட்டையில வைத்து இந்த சவால் 25 வருஷமா விடுறோம். இப்ப அவங்க காதுக்கு போய் சென்றடையட்டும் இந்த அறைகூவல். மேல் விசார முஃப்தி எல்லாம் கூட்டிட்டு வா, உலமாக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா, பெரிய பேராசிரியர் எல்லாம் கூட்டிட்டு வா, இவர்கள் பத்தல என்று சொன்ன தேவ பந்தில் இருக்கிற உலமாவும் சேர்த்து கூட்டிக்க, அவங்களும் பத்தலையா, பாகிஸ்தான்ல வேணாலும் கூட்டிட்டு வா, எகிப்து ஜாமி உள்ள அசுகர்ல வேணாலும் கூட்டிட்டு வா, எங்க வேணாலும் கூட்டிட்டு வா. நாங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடுபடியா ஒருவரும் வரமாட்டார்கள், வந்ததும் இல்லை வரவும் மாட்டார்கள். நாங்கள் பெரிய திறமசாலி, அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நாங்கள் சொல்வது சத்தியம், அவங்க சொல்வது அசத்தியம், அது அவங்களுக்கு தெரியும். அதான் காரணம், நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம். உலமாக்களுக்கு தெரியுங்க, ஒரு மனிதன் இறந்து போன உடனே 3ஆம் பாத்தியா ஓதுன்னு உங்களை ஏமாத்துறானே, அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும், காசுக்கு தான் செய்யறோம்னு தெரியும். 7ஆம் பாத்தியா வருஷ பாத்தியான்னு ஓதி உங்களை ஏமாத்துறாரு, அது குரான்ல இல்லைன்னு அவருக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு அவருக்கு தெரியும். இந்த அற்ப காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க வரமாட்டார் விவாதத்துக்கு. ஏன் வரமாட்டேங்கிறார் விளங்குதா? அவர் செய்யறத குரான்ல இருந்து காட்ட இயலாது, அவர் தெரிஞ்சே செய்கிறார் தப்பு. மூழுது ஓதுகிறாரா அடுத்து கேளுங்க, ஏன் வரமாட்டேங்கிறாரு? அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரி, மூழுதுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன ஒரு கச்சேரி, இதுக்கு விவாதத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது. தாயத்து போறாரு அஜர்த்து,
நூல் முடிகிறாரே, தட்டு இழுகி தர்றாரே, நம்மளை ஏமாத்தி காசு புடுங்குறாரே, அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லி. ஏன் சரின்னு நினைச்சதுன்னு வாத்துக்கு வருவான். ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும், நம்பிக்கையாவது இருக்க வேண்டும். நீங்க வேண்டால் அது சரி என்று நினைக்கலாம். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உலமாவுக்கும் தெரியும், நம்ம மக்களை ஏமாத்துகிறோம், ஃப்ராடு பண்ணுகிறோம். மீளாது பொய், மௌலுது பொய், கத்தம் பொய், ராத்திபு பொய், தரிகா பொய், பீரு பொய், தபிலிக்கு பொய், சில்லா பொய், எல்லாம் பொய். இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்கிற காரணத்தினாலதான் வரமாட்டேங்கிறாங்களே தவிர எதனால இல்லை? நாங்கள் என்ன பெரிய அறிவாளிகளோ? அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள், அறிவு உள்ள சைத்தானுக்காரி இவருக்கு தான் செஞ்சு ஏத்துக்கிறனும், ஹக்கு இருக்கணும், சத்தியம் இருக்கணும். சத்தியம் இல்லாத காரணத்தினால தான் அவர்கள் இன்னைக்கும் வரவில்லை, கியாம நாள் வரைக்கும் வரமாட்டார்கள். இதை புரிந்து கொண்டு நம்ம அடிப்படைக்கு வருவோம். இப்போ செய்து இதை போட்டு விமர்சிச்சு வேலை இல்லை, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு போயிடுவோம். நாம் ஏற்றுக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது இல்லையா, இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நீங்கள் முதல்ல நம்ப வேண்டும். நம்ம ஏற்றுக்கிற இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் ஒரு 10-50 அறிஞர்கள்லாம் கூடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மார்க்கமா? அப்படிலாம் கண்டுபிடிச்சது இல்லை. இந்த மார்க்கத்தை பற்றி நம்ம எப்படி நினைக்கணும்? இந்த மார்க்கம் படைத்த இறைவன் மூலமாக அவன் தூதர் வழியாக நமக்கு கிடைத்தது. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் முழுமையாக்கினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி ஹஜ்ஜில் இந்த வசனத்தை அல்லாஹ் அருள்கிறான். அப்பதான் உங்களுடைய பணிகள்லாம் முடிச்சு விரைவில் போக போகிறார்கள். அந்த கட்டத்தில் இந்த வசனத்தை அருளி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், நான் முழுமையாக்கி இருக்கிறேன். அத்மம் தாலைக்கும் நியமத்தி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தி இருக்கிறேன். ஒரு அலையத்துலக்கும் இஸ்லாம் அதீனா, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கத்தை எப்படி தந்தேங்கிறான்? முழுமையா தந்தேங்கிறான். விளங்குதா உங்களுக்கு பாயிண்ட்? நீங்க வச்சுக்கிற இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குத, அதை தந்தது யாரு? அல்லாஹ். எப்படி தந்தா? பாதியை தந்துட்டு பாதியை நீனா போட்டு செஞ்சுக்கன்னு தந்திருக்கிறானா? அப்படி தரல. ஒரு மனுஷனுக்கு 5 இட்லி தேவை, 3 இட்லியை கொடுத்துட்டு 2 இட்லி நீனா வாங்கி சாப்பிட்டுக்க, இப்படி சொன்னோன்ட்டு வைங்க, அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அள்ளி போட்டோன்னு வைங்க, வயிற்றுல இடம் இருக்குமா? அப்புறம் இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை நான் உனக்கு முழுசாக்கி தந்துட்டேன், ஃபுல் பண்ணிட்டேங்கிறான். அப்போ அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டது. இதுதான் பஞ்சாயத்து, இதுதான் விவகாரம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ்வா இல்லையா? நாங்கள் அல்லாஹ் தந்தான் என்று சொல்கிறோம். அல்லாஹ் தந்தது அறகுறையா தந்தானா முழுசா தந்தானா? முழுசா தந்தான் என்று சொல்கிறோம். முழுசா தந்தான் என்னங்க அர்த்தம்? முழுசா தந்தானா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு எதுவும் அதில் வரக்கூடாது, அதான் அர்த்தம். முழுசா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? டேங்க் ஃபுல்லாயிடுச்சு என்ன அர்த்தம்? மறுபடி டேங்கில் தண்ணி போவாது, போனால் உள்ளது வெளியே போயிடும். டேங்கு நிறைஞ்சு அப்படி தழும்பி கொண்டு நிற்கும்போது, தண்ணி டேங்கி தழும்பி கொண்டு நிற்கும் பொழுது வெளியேறு இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் தண்ணி எடுத்து ஊற்றுறா ரெண்டு கூட தண்ணியை, ஏன் பங்கு இருக்கட்டும் இருக்குமா? இவன் ஊற்று ரெண்டு தண்ணி உள்ளே போனச்சுன்னு சொன்னால் உள்ளே கேர்ந்த ரெண்டு கூட தண்ணி வெளியே வந்துடும். அப்போ முழுமையாக்குறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அதில் வேற ஒன்றும் வரவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன். அவங்களும் சொல்கிறாங்க, இய்யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன். ஓ முஹதஸாத்தில் உமூர், எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். எனக்கு பிந்தி உண்டாகும்ல, அதெல்லாம் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன் எச்சரிக்கிறேன்? குல்ல முஹதஸத்தின் பிதா, எனக்கு பின்னால் உருவாக்கப்படுது மார்க்கம்னு சொல்லி எனக்கு பின்னாடி உண்டானார். நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், நான் தான் அதை வாங்கி தரப்போறேன், வாங்கி உங்களுக்கு தந்துவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிந்தி இதில் ஏதாவது புதுசாக வந்தால், நான் அல்லாட்ட தூதராக இருக்கிறேன் இல்லைங்க, எனக்கு அல்லா முழுசா தந்துட்டான்ல, முழுசா தந்தது உங்கள்கிட்ட கொண்டு தந்துட்டான்ல, அதுக்கு அப்புறம் நானாக உன்னை கையில் மடியில் போட்டு உண்டாக்கினால் என்னவாகும்? குல்ல முகதத்தின் விதா, எனக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் மார்க்கம்னு பேரில் எதை உண்டாக்கினாலும் அது அனாச்சாரம்.
ஒக்குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லாம மார்க்காண்டு ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாம மார்க்காண்டு ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? நரகம். நரகம் தான் கிடைக்கும். நம்ம மௌலூ தானே ஓதுறோம், பாத்தியா தானே ஓதுறோம், நடக்காது. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேனே. இப்ப நம்ம இஷா தொழுதோம், இஷாவுக்கு எத்தனை ரக்கா தொழுதுங்க? எல்லாரும் வெளியூர் ஆளுக்கு ரெண்டு தொழு இருப்பீங்க, உள்ளூர் ஆளுக்கு நாலு தொழுதிங்களா? இதனங்க தொழுதிங்க? நாலு தொழுதிங்க. இங்கே வேலூரில் ஜமாத்தில் மசூரா பண்ணி நாலு ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு எட்டு ஆக்கிக்கிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? நாளையிலேருந்து இஷா தொழுகை எட்டுங்கிறாங்க. இது ஏற்றுக்குருவீங்களா? கூடுதானே சொல்கிறாங்க, குறைக்கலையே. நாளை ரெண்டுன்னா குறைக்கலாம், நாளை என்ன ஆக்குறாங்க? எட்டுன்னு ஆக்குறாங்க. இப்போ எல்லோரும் என்ன செய்வோம்? ஆ, நல்ல அழகான வேலை, நாலு ரக்காத்து எட்டு ஆக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? உதப்பீங்களா? இழுத்து போட்டு உதப்பீங்க. ஏன் அதிகமாக தான் ஆக்குறாரு அவரு, குறைச்சிடல எங்க மார்க்கத்தை. அப்போ உங்க மனசாட்சி சொல்லுது, இவருக்கு இந்த அதிகாரம் இல்லை. அதை எட்டுன்னு சொல்ற அதிகாரம் ஒருத்தனுக்கு தான் இருக்குது, அதை நாலுன்னு சொல்ற அதிகாரம் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. யாருக்கு இல்லை? எட்டை நாளாக்கவோ நாளை எட்டாக்கவோ அஜரத்துக்கு இல்லை, உலமாவுக்கு இல்லை, ஊருக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை, எவருக்கு இல்லைன்னு விளங்குதுல. அப்ப என்ன விளங்குது? மார்க்கம் என்ற பெயரால் அல்லாஹ் ஒரு யூனிஃபார்ம் உங்களுக்கு தந்து விட்டான்னு சொன்னா அதுதான் மார்க்கமே தவிர, நல்லது என்ற பெயர்ல நீங்க அதிகப்படுத்திக்கிற முடியுமா? ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒரு ருக்கு செய்யறீங்க, ரெண்டு சைதா செய்யறீங்க. ஒருத்தர் என்ன பண்றான்? என்ன ருக்கு சைதா மட்டும் ரெண்டு, ருக்கு மட்டும் ஒன்று, அது என்ன கம்மியா இருக்குது? நம்ம டபுள் ருக்கு போடுவோம். இந்த ருக்குனா குனியறதானுங்க, பணிவு தானுங்க. ஒரு தடவை குனிஞ்சா கொஞ்சம் பணிவு, ரெண்டு தடவை குனிஞ்சா அதிக பணிவு தானே.